குரான்ல வந்து அந்த அந்த ஜின்ன வசப்படுத்துறதுக்கான அந்த இதுக்கெல்லாம் வந்து குரான்ல வந்து மென்ஷன் ஆயிருக்கா? ஸ்பெசிஃபிக்கா அதுக்குன்னு ஒரு உருவம் இருக்கா? பெரிய மதம் பிடிச்ச ஒரு யானையை உன் கையில் கொடுக்குற மாதிரி சொன்னோம். பெண்கள் நினச்சா எல்லா ரூபத்துலேயும் மாறும், ஓ ரூபத்தில் மாறும், என் ரூபத்தில் மாறும், அதுக்கு எல்லா சக்தியும் இருக்குது. ஜின்களுக்கு தேவையான உணவு கொடுக்கணும், ரத்தத்தை கொடுக்கணும், பன்றியை கொடுக்கணும். ஜின்களை வந்து ஒட்டிக்கிட்டுருச்சு அந்த அந்த விஷயத்தை. நீ எனக்கு கொடுக்குற, நீ கேட்கறத நான் பண்ணி கொடுக்குறேன். இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஜின் சுறா வந்து நைட்டில் 12 மணிக்கு ஒரு மெழுகு பற்றி ஏற்றி வச்சுட்டு ஒரு 40 நாள் ஒரு நாள் ஜின்னு கண்ட்ரோல் ஆகும்னு சொன்னால் சித்திக், எனக்கு வந்து நான் உன்ட்ட வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு இருந்தேன். இப்போ நீ சொன்ன, ஆனால் அது வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிச்சு சரியா. இந்த மாதிரி பேய்கள் அடிக்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். பேய் அடிக்குது, இந்த மாதிரி இந்த மாதிரி பேய் அடித்து செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க, நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் ரிலேஷனில் கூட நிறைய பேர் அப்படி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சித்தி. எனக்கு வந்து என்ன ஒரு சந்தேகம்னா, நீ வந்து ஒரு விஷயம் சொன்ன, இந்த மாதிரி பேய் அடிக்கிறதுனா பேய் அடிக்கிறது கிடையாது, மன ரீதியாக பாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா சில பேர் அப்படிதான் ஆயிருக்காங்க, மனரீதியா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாம சில பேர் அவங்களே வந்து அவங்கள தூண்டுதல் மாதிரி பண்ணி தப்பான முடிவை எடுத்து இறந்து போயிடுறாங்க சரிங்களா. அது வந்து எந்த விதத்துல அது வந்து அஃபெக்ட் ஆகும்? ஆக்சுவலா வந்து நமக்கு வந்து ஜின்ன வந்து நம்ம கண்களால பார்க்க முடியாதுங்கிறீங்க. இப்ப ஜின்னுக்கு வந்து ஒரு உருவம் இருக்காது, நமக்கு இருக்க மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான அதுக்குன்னு ஒரு உருவம் இருக்கா, இல்ல அது வந்து ஒரு காத்தோட காத்தா இருக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து அது ஒரு டவுட். பாம்பு ரூபத்துல, நாய் ரூபத்துல, அதிகமாக அதிகபட்சம் பாம்பு ரூபத்தில், நாய் ரூபத்தில். இப்போது எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு ஸ்லாப்லேயோ ஒரு அலமாரியிலையோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாத்ரூமில் இருந்தோ ஒரு பாம்பு வருதுன்னா உடனே அடிக்கக்கூடாது, கன்ஃபார்ம் ஜின்னாக தான் இருக்கும். இது தெரிஞ்சுக்கோ. அதாவது வெளியே இருந்து நம்ம பாம்பை பார்க்குறது வேறு, நம்ம வீட்டுக்குள்ளேருந்து ஜின்னை வந்தால் கண்டிப்பாக அது ஃப்ரீயாக விட்டுறது. வந்து ரெண்டு ரூபத்தில் எடுக்கும். இன்னொன்று வந்து எப்படின்னா, காற்றுல சஞ்சரிக்கும், காற்றுலேயே ட்ராவல் பண்ணும். 300 வகை ஜின்கள்லாம், அதனால் எந்த இடத்துக்குன்னு போக முடியும். கடலுக்கு ரொம்ப மனுஷன் போக முடியாத ஒரு இடத்துக்கு கூட அதெல்லாம் போக முடியும். இந்த ரூபத்தில் போகும், இதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. இந்த பாம்பு ரூபத்தில், நாய் ரூபத்தில் இருக்கக்கூடிய ஜின்களை நம்ம கண்ணில் பார்க்க முடியும். ஏன்னா அது உருமாறும் போதே பார்க்க முடியும். ஆனால் அதுக்கப்புறம் அது எந்த எங்கே போய் மறையுது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பற்றி குழந்தைகிட்ட வந்து இது பண்ணுற ஒரு ஜின்கள்லாம் இருக்குன்னு சொன்ன பற்றி, அந்த அருவாக அப்படிங்கிறது அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஜின்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய மதம் பிடிச்ச ஒரு யானையை உன் கையில் கொடுக்குற மாதிரி சமம். ஆபத்தான விஷயம், மனுஷங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சுலைமான் நபிக்கு ஒரு சக்தி இருந்துச்சு. இங்கே எங்கள் ஒரு சம்மந்த ஹிஸ்ட்ரி படிக்கிறப்போ நீங்கள் எனக்கு உங்களுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவங்க கையில் மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி இருந்துச்சு. ஒன்று, மனுஷங்க ரூபத்தில் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஜின்கள் நினச்சா எல்லா ரூபத்துலேயும் மாறும், ஓ ரூபத்தில் மாறும், என் ரூபத்தில் மாறும், அதுக்கு எல்லா சக்தியும் இருக்குது. ஒன்று, மனுஷங்களால் ஒன்றும் இல்லை, நம்மளால் என்னென்ன பண்ண முடியலையோ அதனால் பண்ண முடியும், அவ்வளோதான். நமக்கு இந்தந்த சக்தி இல்லையோ அந்த சக்தி அவங்களுக்கு இருக்கும். இது எப்படிரா சித்திக்கு நம்மளை அட்டாக் பண்ணுது, இது எப்படி எந்த விஷயத்தில் அட்டாக் பண்ணுதுன்னா, நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இங்கே விஷயத்த. அந்த சேவனை செய்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கோம் நிறையா. நம்ம இதில் அந்த என் கடை பக்கத்தில் இவன் வச்சிட்டான், நான் இவன் கடையை காலி பண்ணணும், இவனை எப்படி அரட்டி விடணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு அவங்க குடும்பத்தில் நான் நாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் இல்லீகலாக ஃபாலோ பண்ணுவாங்களே, இந்த மாதிரி விஷயத்தை போக ட்ரை பண்ணுவாங்களே, இந்த மாதிரி தாட் வந்தவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க, செய்வனக்காரங்க தேடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜின்களை வந்து கெட்ட விஷயத்த, ஜின்கள் இருக்குல்ல, ஜின்கள்ட்ட போய் உதவி கேட்பாங்க. அது நான் இப்போ நான் அல்லாஹ் வணங்குறேன் அப்படின்னா, நான் அல்லாஹ் வணங்க விட்டுட்டு நான் ஜின்ன வணங்கணும். சின்ன கான்செப்ட், ஓகேவா? நான் ஜின்ன வணங்கணும், நான் ஜின்ன வணங்கிட்டு ஜின்களுக்கு தேவையான உணவு கொடுக்கணும், ரத்தத்தை கொடுக்கணும், பன்றியை கொடுக்கணும். அதுங்களுக்கு ஒரு இடத்த, எக்ஸாம்பிள், நான் ஒரு என் வீடு இருக்குது, என் வீட்டு மாடியில் ஒரு ரூம் இருக்குது, நான் அந்த ரூமில் தான் நான் அந்த ஜின்னை நாங்கள் பார்க்கணும், நான் வைக்கணும்னு ஐடியா பண்ணுறேன். நீ அந்த ரூமை ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சி நாங்கள் போய் பூஜைலாம் பண்ணணும். ஜின்னே வா, நான் உனக்கு கொடுக்குறேன், உணவு கொடுக்குறேன், நீ எனக்கு நான் கேட்குற உதவி நீ பண்ணிக்கொடு, நான் தான் உன் கடலை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல வந்து அதுக்கு வச்சுக்கிட்டே இருக்கணும் உணவை. ஒவ்வொரு நாளும் அது சாப்பிடுதோ சாப்பிடலையோ இப்படியே பண்ணணும். சொல்லு. ஓகே. குரான்ல வந்து அந்த அந்த ஜின்ன வசப்படுத்துறதுக்கான அந்த இதுக்கெல்லாம் வந்து குரான்ல வந்து மென்ஷன் ஆயிருக்கா? ஆக்சுவலா நான் குரான் படிச்சதுல அந்த குரான்ல வந்து அந்த மென்ஷன் ஆயிருக்கா, இந்த மாதிரி
ஜின்னா வந்து நம்ம கட்டுப்படுத்தணும், நீங்க கட்டுப்படுத்த முடியாதுங்கிறீங்க, கடவுளை விட்டுட்டு சாத்தான வழிபட்டா மட்டும்தான் அந்த இதை கட்டுப்படுத்த முடியும், தீய சக்தியை வந்து கட்டுப்படுத்த முடியும் சொன்னீங்க. குரான்ல அது வந்து மென்ஷன் ஆயிருக்கா, நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணலாம் இருக்கு. இப்போ இதுக்கு இதை நினச்சிட்டு பயந்துட்டு ஜின் சுறா யாரும் ஓதுறது கூட கிடையாது. ஃபஸ்ட்டு ஜின் சுறா வந்து என்ன விஷயம்னா, அந்த காலத்தில் வந்து ஒரு நாங்கள் அல்லாஹ் வணங்குறோம் பார்த்தியா, அல்லாஹ் கும்பிட்றோம்ல, அந்த கும்பிட்றப்ப ஒரு வசனத்தை கேட்டு ஒரு சில சின்ன ஒரு ஆயத்தை கேட்டு அது வசனம் சொல்லுவாங்களே படிப்போம்ல அந்த வேதங்கள், அதை படிக்கிறப்ப ஜின்களை வந்து ஒட்டி கேட்டுருச்சு, அந்த அந்த விஷயத்தை ஒட்டி கேட்டு அதுங்க கூட்டத்துக்கிட்ட போயிட்டு, ஓகேவா, இப்போ ஒன்றும் இல்லை, உனக்கு உங்க கூட 10 பேர் இருக்காங்க அப்படின்னா நீ ஒருத்தன் மட்டும் ஒரு விஷயத்தை கேட்டு மீதி 9 பேர்த்திட்ட வந்து நான் இந்த மாதிரி விஷயம் சொல்கிறாங்களா தெரிஞ்சு உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற 10 பேர் மீதி 9 பேரும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க, அப்படி இதை மாறிடுறாங்க, இது மாதிரி விஷயம் தான். அது மாதிரி அந்த காலத்தில் ஒரு விஷயத்தை காதலை கேட்டுட்டு மற்ற ஜின்கள்கிட்ட போய் சொல்லுது, அந்த ஜின்கள் இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டேன், இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இருந்தவங்க இதுவும் இந்த இது ஒன்றா இருக்குது, நம்மளோட நம்பி அவங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எல்லா ஜின்களும் முஸ்லீமாக மாறிச்சுங்க. அந்த காலத்தில் நடந்த விஷயம் இதெல்லாம் சூரா வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஜின்கள் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நான் ஜின்களை வந்து இப்படி படிச்சிருக்கேன் அப்படி படிச்சிருக்கேன்னு இறைவன் வந்து ஜின்களை பற்றி பெருமை இது பண்ணுறதுக்காக தான், அவனோட ஆற்றலை வெளிக்காட்டுறதுக்காக தான் அவள் விஷயம்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஜின் சூரா வந்து நைட்டில் 12 மணிக்கு ஒரு மெழுகு பற்றி ஏற்றி வச்சுட்டு ஒரு 40 நாள் ஒதுனா ஜின் கண்ட்ரோல் ஆகும்னு சொன்னால் கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. அப்போலாம் எந்த பைத்தியகாரம் சொல்லியிருப்பாங்க எனக்கே தெரியல, நான் எனக்கும் கோவம் ஒரு பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் கிடையாது. இது வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கிறது சொன்ன பற்றிய ஒரு மதம் பிடிச்ச ஒரு யானை கையில் கொடுக்குற சமம்னு சொன்ன பற்றியா, அது மாதிரி கண்ட்ரோல்லாம் பண்ணவே முடியாது, அதை கையில் வச்சுக்கவே முடியாது. அதனால் ஜின்கள்கிட்ட போய் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கும் உதவி கேட்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்குறதுக்கும் இல்லை நீ எனக்கு நீ கட்டுப்பட்டு நடந்துன்னு சொல்கிறதுக்கும் இன்னும் வித்தியாசம் இருக்குது. நம்ம கட்டளை இடுறதுக்கும் நீ எனக்கு நான் சொல்கிற விஷயத்தை நீ பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறது வேற, பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்குறது வேற, இது ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னு செய்வனுக்காரங்களாம் அந்த விஷயத்தை அப்பாட் பட்டு அந்த கடவுளே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அதுங்கள்ட்ட போய் உதவி கேட்கறது. எப்படின்னா இப்போ செய்வனை வைக்கிறவங்கள்ட்ட போயிட்டு அவங்களோட முடியோ அவங்க ரத்த சம்மந்தப்பட்டதோ, இப்போ உனக்கு நான் செய்வனை வைக்கணும் தினா, ஓகே ஒன்றும் இல்லை, உன்னோட முடி வேணும், ரெண்டு உன்னோட பிளட்டு வேணும், உன்னோட பிள்ளை ஒன்றிலேருந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன நகமோ ஏதோ ஒன்று வேணும். அதனால தான் நம்ம வீட்டில் வந்து நகை வெட்டும் போது நகத்தை வந்து மண்ணில் புதைச்சி வைங்க, இது பண்ணுங்கள், அது முடிய சீவரம் பெண்களை முடிய செய்யும்போது அந்த முடியத்துக்கு கொஞ்சம் அப்புறப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க நம்ம அந்த காலத்துலேருந்து. இதுதான் காரணம் நமக்குள்ளதான் அப்படி தோணுது அதுதான் மன ரீதியை பாதிச்சிடும் நீ வீடுமா நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுது. இது மாதிரி நிறைய கேவலமான விஷயங்கள்லாம் பணத்துக்காக ஆசைப்பட்டு நிறைய குடும்பத்தெல்லாம் ஒன்றும் கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. இது மூலயமா பண்ணுறவங்களாம் ஜின்கள் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க கெட்ட விஷயத்துக்கெல்லாம். இப்போ இதில் விஷயம் புரிஞ்சுக்கணும், அப்போ எல்லா ஜின்களும் இப்படி பண்ணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்மள எப்படி ஒரு நல்லவன் கெட்டவன், இப்போ எப்படி இப்போ நீ நல்லவன் நான் கெட்டவன் அப்படின்னா அதே சேம் கான்செப்ட் தான் ஜின்கள்லையும். நீ எனக்கு கொடுக்குற, நீ கேட்கறத நான் பண்ணி கொடுக்குறேன், அது நமக்கு பணம் அப்படி நம்ம எப்படியோ அது மாதிரி அதுங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க, நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, நமக்குன்னு ஒரு ரூமை தங்க கொடுக்குறாங்க, சரி இவன் கேட்குற உதவி நம்ம பண்ணுவோமே, அவனால பண்ணும்போது நம்ம கேட்குறான் அவனுக்கு நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறது தான் கேவலமான விஷயம், இப்படி போய் முடியுது. இதுதான் இப்போ இப்படிப்பட்ட ஜின்கள் இருக்க இடத்த நான் மாட்டிட்டேன்னு வச்சுக்குவேன், என் கதை முடிஞ்சிச்சு. இதுதான் ஒவ்வொரு இடத்துக்கு நான் போகும்போது ரொம்ப ரொம்ப சேஃப்டிக்கு இந்த சூறா ஓதுறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போலாம் நிறைய பேர் பெரிய அந்த கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் வீடியோலாம் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டம், எப்படி தான் இப்படா அந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு ரொம்ப ரொம்ப யோசிப்பேன். அவ்வளோதான். ஓகே சிதி, இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இன்னொரு ஒரு டவுட் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படின்னா அந்த பேய் பிடிக்கிறவங்களோட அந்த தாட், அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும் அவங்களோடது அப்படின்னா, அவங்க பாட்டுக்கு ஏதோ பேர் சொல்றாங்க, ஆனால் அந்த ஒரு சில பேர் கரெக்டாக சொல்றாங்க
நான் இங்க இருந்தேன் இப்படிதான் செத்தேன் எனக்கு இவன் இதான் என் பேரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா அதெல்லாம் எப்படி அது எனக்கு சுத்தமா புரியல அது என்னன்னு அதுதான் சொன்னது உங்களோட உங்களோட சைட்ல இருந்து இது பேயன்னு சொல்றதை விட இப்போ பேய் பிடிச்சவங்க உருவத்தில் மாறிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ உங்கள் வீட்டில் இருந்தவங்க பேய் பிடிச்ச உருவத்தில் மாறிட்டாங்க அப்படின்னா அப்படி கரெக்டாக சொல்லும் ஏன்னா அதுதான் அதுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்கு எல்லா சக்தியும் அதுங்களுக்கு இருக்குல்ல எப்படி சொல்கிறது எப்படி எல்லாம் அப்படியே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அங்கே செத்தாங்க இங்கே இருந்தாங்க நான் அவனை இது அவன் கொள்ள தான் வந்திருக்கேன் அவனை பழிவாங்க தான் வந்திருக்கேன் அவன் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இப்போ தெரியும் அதுதான் மனசில் பூந்துக்கிட்டு இப்படி பண்ணுறது இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் இப்போ நான் ஒரு எக்ஸாம் நான் ஒரு வீடியோ ரீசெண்டாக போட்டேன் நான் அதை டெலிட் பண்ணிட்டேன் பே பிடிச்சவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏற்பாடு ரீசெண்டாக போட்டுட்டேன் டெலிட் பண்ணிட்டேன் ஆ அது வந்து ஒரு ஒரு பெண் அப்படிங்கிறதுனால நாளைக்கு அந்த பெண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்காக போயிடும் இந்த பொண்ணு தான் பே பிடிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்காக அதனால் எனக்கே பர்சனலாக நம்ம வீட்டில் ஒரு தங்கச்சி இருந்து இப்படி பண்ண அது ரொம்ப ரிஸ்க்கு தானே ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக நான் எடுத்துட்டேன் பட் ஆனால் அது எனக்கே பார்க்குறப்ப எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு இதுவும் தப்பு பண்ணிட்டோம் நம்ம எடுத்துட்டோம் ஒரு கான்செப்டாக எடுத்தோம் அது இப்படி ஒரு அமை இப்படி அமைதி மாறுதுன்னு சொல்லிட்டு நான் டெலிட் பண்ணிட்டேன் அதில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க எப்படின்னா ஏர்வாடி போன நீனே இப்போ எக்ஸாம்பிள் நீ வந்து ஒரு இடத்துக்கு போகிற இந்த ஏர்வாடி போகிறேன்னு பாரு அந்த இதில் பாரு பேய் பிடிச்சவங்க எப்படி பண்ணணும்னு பாரு அவங்களால் முடியாத விஷயத்தை கூட பண்ணுவாங்க அவ்வளோ ஹைட்ல ஜம்ப் பண்ணுவாங்க அவ்வளோ ஹைட்ல ஜம்ப் பண்ணி டொம்முன்னு இடிச்சு கீழே விழுவாங்க இத்தனைக்கும் எப்படி தான் அவங்க சைஸுக்கும் அவங்க உடம்புக்கும் சம்மந்தமே இருக்காது அவங்க பண்ணுற விஷயம் அப்படியே உள்ளேருந்து எல்லா வேலையும் பண்ணும் இப்போ பண்ணிடுச்சா இப்போ அந்த ரிமூவ் பண்ணுறவங்க தான் நல்லவங்க உடம்புல பூந்துக்கிட்ட விஷயத்த ரிமூவ் பண்ணுறாங்க பாரு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நல்ல விஷயத்த வந்து சொல்லி ஓதி துவா பண்ணி அவங்க உடம்புலேருந்து வெளியேற்றுறாங்க இதுதான் தினம் கான்செப்ட் இதுதான் ஆனால் ஜின்கள் விஷயங்கிறது நான் நிறைய சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாங்கல்ல அதனால் நான் அந்த விஷயம் சம்மந்தமாகவே அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்குமே ஒன்றும் ஃபுல்லாக ஃபினிஷிங்காக முடிக்கலை எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வீடியோக்கள் இன்றைக்கி கால் பண்ணவும் நான் சொல்லிகிட்ருக்கேன் இவ்வளோ விஷயம்லாம் நான் இதுக்கு இந்த ஒன்று சொன்ன விஷயத்துக்கு இந்த சேனலில் ஷேர் பண்ணிடுறதில்ல இல்லை நீ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அதை ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாது அவ்வளோதான் இதை வடையே இல்லை நான் செவனேன்னு தானே இருந்தேன் அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைடா நான்லாம் அந்தளவுக்கு சக்தியெல்லாம் நம்ம கிடையாது நம்ம அந்த மாதிரி சொன்ன பத்தியா அந்த ஜின்களுக்கு உணவு வைக்கிறது சேவின சம்மந்தமாக நம்மளும் போகிறது கிடையாது அதுக்கு நமக்கு ரொம்ப தூரம் ஸோ இதுதான் ஜின்களை பற்றி சொல்லணும்னா இது மாதிரி இன்னும் நிறைய விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன்னா எதுவும் தெரியல எல்லாம் சொன்ன மாதிரி ஃபீல் ஆகுது இன்னும் இருக்குது நிறைய விஷயம்லாம் இருக்குது இதோட ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பார்த்தா ஜின்கள் கட்டின கேணி இருக்குது ஜின்கள் கட்டின வீடு இருக்குது கோட்டை இருக்குது இன்னுமே இருக்குண்ணா அதுதான் அது சம்மந்தமாக தான் நான் இதுக்கப்புறம் ஃபியூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஒன் பை ஒன்றா ஷேர் பண்ணுவேன் நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்குது இதுக்கப்புறம் நீ வீடியோ கால் பண்ணால் உனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இப்போ வேணாம் இல்லை எனக்கு வந்து நீங்கள் நீ வந்து அந்த என்ன சொல்கிறது இப்போ ஏதோ தடங்கள் வருது ஊர்க்காரங்க பண்ணுறாங்க நிறைய பேர் பிரச்சனை பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் வந்து எல்லாத்துக்கும் வரதான் செய்யும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த மாதிரி வீடியோவும் ட்ரை பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன்னா அந்த மாதிரி வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளோவில் இருக்கீங்க இப்போ சரிங்களா அதனால வந்து அந்த மாதிரி சரி சரி இல்லை சீரியஸா அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணலாம்ல ஏன் வந்து இது மாதிரி வேணும்னா வேற டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அதை டிஃப்ரெண்டாக பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கும் அதை விட பல மேலங்க நான் பண்ண போகிறேன்னு அர்த்தம் அதை விட கம்மியாக நான் பண்ண மாட்டேன் இப்போ எந்த அளவுக்கு நான் ஒரு ஒரு த்ரில்லிங்கை கொடுக்குறேன் த்ரில்லிங் கொடுக்குறனோ நான் அதை விட டபுள் மடங்காக ஒரு விஷயத்த ஒரு ஸ்டோரியோ ஒரு ஒரு சின்ன ஒரு நடந்த உண்மையாக நடந்த சம்பவத்தையோ அந்த இடத்துக்கு போயிட்டோ இல்லை அந்த இடத்துல ஃபுட்டேஜ் கிடந்துச்சுன்னா அதை எடுத்து நான் வந்து ஷேர் பண்ண தான் போகிறேன் நான் அதை வந்து இதோட த்ரில்லிங்காக ஒரு இடத்துக்கு போக முடியாத சொல்ல வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துக்குக்கான ஃபுட்டேஜை மட்டும் எடுத்துகிட்டு நான் ஷேர் பண்ணுவேன் ப்ளஸ் பிளாகிங் அப்புறம் தர்காவில் போய் சம்மந்தப்பட்ட விஷயம் எது வித மிஸ்ட்ரியாக இருக்கோ மர்மமாக இருக்கோ அதை வந்து ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி பண்ண போகிறேன் இதுதான் பிளான் பதுக்கி கூடிய சீக்கிரத்தில் கொஞ்சம் வரும் கண்டிப்பாக நானும் உன் வீடியோ பார்த்தேன் வேறு லெவலில் பண்ணுறேன் சூப்பராக இருக்குதுண்ணா அது அப்படியே பிடிச்சிக்கனா வேறு ரூட்டு நீ அப்படி சொல்கிறேன் அது அப்படியே இல்லை இல்லை அது நான் ஸ்டார்டிங்லேயே ஒருத்தவங்களை இவ்வளோலாம் வீடியோ பண்ணுறது அன்றைக்கி அவனுக்கு அன்றைக்கி கால் பண்ணி கூட சொன்னேன் கரெக்டாக நான் ஃபுல்லாக போயிட்டுருக்கேன் ஒன்றும் பாரு நீ கண்டிப்பாக ஒன்று ஒரு ஒன்று அடுத்த வருஷத்தில் நல்ல சம ரீச் ஆகிடுவேன் கண்டிப்பாக ரீச் இருக்கும் நீங்கள் பண்ணுற அந்த மெத்தடு நீங்கள் பண்ணுற அந்த ஃப்ளோ அந்த ஃப்ளோவில் இருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது கரெக்டான டைமிங் அந்த இதெல்லாம் இருக்குது இன்னொன்று கொஞ்சம் வீடியோ எதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அட்வைஸ்லாம் ஒன்று எதுவுமே கிடையாது எல்லாமே ஒன்றிருந்து பார்த்து மற்றவங்க கற்றுக்கிற மாதிரி தான் நீ பண்ணிட்டுருக்க நல்லா இருக்குது செம்மையாக இருக்குது தேங்க்யூ வெக்கப்படாது வெக்கப்படாது ரொம்ப அழகாக இருக்குது வெக்கப்படாது ஐயோ
வடிவேல மாதிரி ஓடி போயிடாதீங்க கடைசி ஓடி போறதா பின்னாடி ஒளிஞ்சுப்ப நீ என்ன கூட்டிட்டு போறீங்க நிஜமா பயம் எனக்கு அந்த பயலாம் ஒரு நாள் நீங்க என்ன கூட்டு போறீங்க அந்த அபார்ட்மெண்ட் ஹவுஸ்க்கு தனியா போனதெல்லாம் பெரிய விஷயம் சித்தி சத்தியமா நீ நான் என்ன நினைச்சேன் தெரியுமா என்கிட்ட சரி எப்பயுமே கூட ஒரு ரெண்டு பேர் இருப்பானுங்க அது எல்லா வீடுகளும் பாத்துருக்கேன் ஒருத்த கேமரா இது போ நிறைய பேர் இருந்தாங்க நான் பாத்திருக்கேன் லைட் வடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் போட்டோ எடுக்கிறது கேமரா வீடியோ பிடிக்கிறதுக்கு வாய்ஸ் ஒரு சில பேர் அவங்களே கத்துவாங்க பின்னாடியே அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு ஆனா எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு தனியா போற அளவுக்கு பழகிரும் இந்த இடம் இப்படி இருக்க மாட்டுக்கு இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டுக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி குப்பை இருக்க மாட்டுக்கு அங்க இந்த மாதிரி இந்த வவால் இருக்கும் அப்படி இப்படி இருக்கும் நம்ம வந்து பார்த்து போய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பழகிரும் ஒரு 10 இடத்துக்கு போயிட்டோமா 12 இடத்துக்கு போறப்ப எவனும் வரலையா நமக்கு சகலன்னு கோவம் வரும் போடா நம்ம கிளம்பலான்னு போறோம் கோவம் வரும் ஆனால் அந்த டைம் கிளம்புறப்ப போகலாமா வேணாமா போகலாமா வேணாமா இதை போகிறப்ப எவ்வளோ கடைசி விட கேட்டுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும் நான் அந்த மாதிரிலாம் இன்னும் நடந்ததில்லை அப்புறமேலு பார்த்தேன் இது நான் போனது வந்து மெட்ராஸ் சைடு போனதுனால நான் யாரும் கூட்டிகிட்டு போகல கடைசி வீடியோ ஆனால் இதுக்கப்புறம் மெட்ராஸ் சைடு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஓவர் அடிக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஓவர் அடிக்கிறாங்க ஓதுறப்ப கோழியா அது மார்வடி கடை பண்ணிக்கலாம் தெரியாத அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான் சரிடா வரண்டா அப்படின்ட்டான் மதியம் அந்த டைமில் அதுக்கப்புறமேலு ஒரு 2 மணி போல டே போகலாம்டா போகலாம்டா பிரச்சனை இல்லைடா வாடா என்னடா அப்படின்னா ஒரு 4 மணி ஆச்சு இருடா எப்படி பார்த்துட்டு போ கிளம்பிக்கலாம்டா அப்படின்னா 5 ஆச்சு 6 ஆச்சு 7 ஆச்சு நான் வரலாம் வச்சு அப்படின்னா ஏன்டா இருந்துருச்சுடா அதுக்கு பகல் ஏடா போய் எடுக்க முடியும் ஐயோ அப்புறம் சொல்கிறான் இதுக்கு லாக் ஆகிடுச்சு அப்புறம் சொல்கிறேன் என்ன ஆச்சு இல்லைடா நான் வரது பிரச்சனை இல்லை நீ இனிமோ வீடியோ நம்ம கத்துற வித்தியாசம் பண்ணுற அப்படி இப்படிங்கிறான் அது பண்ணி தாண்டா ஒன்று அது நான் பார்க்க பயப்படுறேன் வீடியோ தூக்குப்பட்டு இறந்து போயிட்டாங்க ஒருத்தங்க ஒரு இடத்துல அங்கே தான் அவன் கூப்பிடுங்க வாடா அப்படின்னு அதுக்கு தான் அப்படி பண்ணி விட்டான் சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்க நீங்கள் வந்து இந்த மந்தில் ஏதாவது பிளான் போடு நான் வரேன் கண்டிப்பாக இந்த மந்தில் இடம் இருக்கு ஒரு ஃபேக்டரி இருக்கு இடம் பயங்கரமா இருக்கும் பயங்கரமா எனக்கு இந்த சின்ன எனக்கு பிடிக்காது சரி 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 பயங்கரமான அடிச்சு குட்டு போறோம் அதுல வந்து ஒட்ட சவாலஞ்ச் பண்றேன் இந்த வீடியோல எல்லாரும் பாக்குறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் இந்த வீடியோல நான் இவன் கூட சவாலஞ்ச் பண்றேன் சரிங்க அதுல வந்து இவன் கூட போறேன் நான் பார்க்கணும் நீ எப்படி இருக்க அந்த இடத்துலன்றத நான் பார்க்கணும் சரி சரி போலாம் ரெண்டு இடம் இருக்கு ஒன்று நம்ம திருச்சி 143 சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க ஒரு அண்ணன் இருக்காங்க அம்மா அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க அவங்க ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க அந்த இடத்துக்கு போகலாம் ஒரு ஐடியா இருக்குது அந்த இடத்த முன்னே பார்த்து வச்சுருந்தேன் பட் ஆனால் போக முடில அண்ணன் முந்திக்கிட்டார் அண்ணன் போய் எடுத்துகிட்டு வந்துட்டார் பின்னாடி நம்ம போய் எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஓகேவா அண்ணன் அந்த இடத்துல நிறைய விஷயம் எப்படி சொல்கிறது காலேஜ் படித்த பெண்கள்லாம் இறந்து போயிட்டாங்க பார்த்துக்கோப்பா அதனால் உள்ளே போன உடனே அங்கிட்டுக்கெல்லாம் அலையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அவ்வளோதான் வந்தினா இந்த மந்த்து இடையில நீ வந்தினா போகலாம்